புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நித்தியம் டிவி வழியாக உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவராய் தெய்வம் நம்மோடு கூட பேசும்படியாக கண்கள் மூடி ஜெபிப்போம். கர்த்தர் பேச முடியா ஜெபிக்கிறேன். அடிமையும் அறிவித்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் பேசுவீராக. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே உங்களில் பேசுகிறார் என்ற வசனத்திற்படியாக பரிசுத்த ஆவியானவர் பேச முடியா ஜெபிக்கிறேன். மக்களுக்கு தேவையான வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து அநேகருக்கு அற்புதங்கள் அதிசயங்களை செய்ய முடியா ஜெபிக்கிறேன். உங்கள் கரங்களே தாழ்த்திரும் பரிசுத்தாவின் பெரிய காரியம் செய்யுங்க. கிருபை சொந்தங்கள்ட்ட பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் நமக்காக கல்வார் சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரித்து இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த பின்பு எல்லாரும் சீஷர்களாக பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. இயேசு கூட பேசிட்டு இருக்கார். திடீர்னு பார்த்தா பாருங்கள், இயேசு பரலோகத்து போய்கிட்டே இருக்கிறார். அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்த இரண்டு பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேற மனசரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்கள் முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1:10-11 வாசிக்கிறோம். பாருங்கள், ஆண்டவர் பேசிகிட்டே இருக்கிறார் சீஷர்களிடத்தில். உயிர்த்தெழுந்த பின்பு பேசுகிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் யூதேயா முழுவதிலும் சமேரியாவிலும் பூமியின் கடைசி பிறந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். எல்லோரும் சந்தோஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர்கள் பார்த்துக்கொண்டே இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஒரு மேகம் அவர் கண்கள் முன்பாக வந்து அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை அப்படியே எடுத்து கொண்டு போகிறது. ரொம்ப கவலையாக இருக்கும் பாருங்கள் அன்பு பிள்ளைகளே. ஒருவேளை நம்ம மனசுக்கு கூட நம்ம கூட பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மேகம் வந்து அவங்களை எடுத்துகிட்டு போச்சுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த தேவநாயக கர்த்தர் இவ்வளோ நாளும் அவரோடு கூட இருந்து சீஷர்களோடு கூட இருந்து நிறைய அற்புதங்கள் அதிசயங்களை செய்திருக்கிறார். நிறைய காரியங்கள் நடந்திருக்கிறது. அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க அப்போல்லாம். ஆனால் திரும்பவுமா இயேசுக்கு ஒரு பாடுகள் வந்து சிலுவையில் அறைந்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் உயிர்த்தெழுந்து பேசி கொண்டு இருக்கிறாரேனு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இயேசப்பா உயிரோடு எழுப்பிட்டாங்க, பேசிகிட்டே இருக்கிறாங்க, இனி அவருக்கு கூட ஊழிய செய்யலாம், சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி எல்லாம் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது பாருங்கள் என்ன நடக்கிறது சொல்லி ஒரு மேகம் அவரை அப்படியே எடுத்து கொண்டு போகிறது. அவர் எடுத்து கொண்டு போகிற கவலையோடு கூட வானத்தை அண்ணா வந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒருவேளை நமக்கு ஒரு மனுஷங்க உயிரோடு இருக்கும் பொழுது கூட அப்படி போயிட்டாங்க கவலையாக இருக்கும். ஆனால் தேவனாய் தேவாதி தேவன் அவங்களோடு கூட வந்து போகும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு பாருங்கள். எல்லாம் வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி மேகம் அவர் எடுத்துக்கொண்டு போயிட்டே அப்படி சொல்லி உயிரோடு போயிட்டார் பரலோகத்தில் சொல்லி அந்த சமயத்தில் தான் தேவ தூதர்கள் சொல்கிறார்கள், வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் இரண்டு பேர் அவர்கள் அருகே நின்று சொல்கிறாங்க, ஏன் நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டே இருக்கிறீங்க? அவர் எப்படி போனார் அப்படி திரும்பி வருவார் சொல்லி எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். எப்படி போனாரோ திரும்பி வருவா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் அன்பு பிள்ளைகளே. எல்லாரும் உயிர்த்தெழுந்த பண்டிகை கொண்டாடிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இயேசப்பா மறுபடியும் வருவான்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியவில்லை. அவர் வரும்பொழுது நம்ம அவரோடு கூட பரலோகத்தை போக வேண்டும். நான் எப்படி வாழ்ந்தா அவரோடு கூட போகலாம்னு சொல்லி நிறைய காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சீஷர்கள்லாம் அப்படி பார்த்துருந்தோடனே திரும்பவும் அவங்க சந்தோஷமாக வந்து நேரே ஒரு மேல் வீட்டறையில் ஏறுகிறார்கள். எல்லாரும் அந்த மேல் வீட்டறையில் ஏறி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. சந்தோஷமாக ஜெபிக்கிறாங்க, எல்லோரும் சந்தோஷமாக ஜெபிக்கிறாங்க. அதில் ஜெபிக்கிற சமயத்தில் அங்கே பாருங்கள், ஆண்டவர் பெரிய ஒரு அற்புதத்தை செய்கிறார்.
எல்லாரும் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஒரு பலத்த காற்று அடிக்கிறது. பலத்த காற்று போல முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் இறங்கி வருது. அந்த வீடு முழுவதும் நிரப்பிட்டு அந்த வீடு முழுவதும் ஒரு காற்று முழக்கம் போல ஒரு காற்று வந்து அந்த வீடு முழுவதும் நிரப்பிட்டு என்ன நடக்குது பாருங்கள். எல்லாரும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் காணப்பட்டு அவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு மேலது நாக்களை வந்து சுத்து பரிசுத்த ஆவியின் அக்னி அபிஷேகம் இறங்கினது. அக்னி மயமான நாவுகள் ஆயிட்டு எல்லாரும் நாவுகளும் எல்லாரும் நாவுகளும் அக்னிமயமாக மாறிவிட்டது. அடுத்தால என்ன சம்பவம் நடக்கிறது பாருங்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுகிறார்கள். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தன வெவ்வேறு பாசையிலே பேசுகிறார்கள். தமிழ் பேசுறவங்க எல்லாரும் வேறு பாசையில் பேசுகிறாங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க, இன்னும் கன்னடம் பேசுவாங்க, மலையாளம் பேசுகிறாங்க, தெலுங்கு பேசுகிறாங்க, ஹிந்தி பேசுகிறாங்க, இப்படி எல்லாம் வெவ்வேறு பாசையில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது அந்த நாவில் அப்படி ஒரு அபிஷேகம் இறங்குகிறது. எல்லாரும் பேசி எடுக்கும்போது பாருங்கள், வானத்திலிருந்து கீழே இருந்த சகல தேசத்தார்கள் வந்து இப்படி ஏன் இப்படி நடக்கிற சொல்லி அவர்கள் எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவர் ஒருவரை பார்த்து இவர்கள் எல்லாரும் கலீலர்களா, கலீலையர்கள் இப்படி பேசுகிறார்களே, இப்படி இந்த பாசை எங்கேருந்து வந்து சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார். அந்த அளவு பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேலே ஊற்றப்பட்டு பேசி கொண்டு இருக்கிறார். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமா முடியுமோ தெரியலையே சொல்லி பயந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் இவர்கள் மதுமானத்தை நிறைந்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க. பாருங்கள், ஆண்டவராய் தெய்வம் அப்படி ஒரு பரிசுத்த ஆவியனை கொடுத்ததுனால ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு. என்ன அற்புதம்? ஆண்டவராய் தெய்வம் இந்த பேதுரு பாருங்கள் ஒரு தைரியமாக எழுமி நிற்கிறான். பரிசுத்தாய் பருமனால பேதுரு இயேசுவை மறுதளித்தான். ஆனால் பரிசுத்தாய் பெற்ற பின்பு அவன் எழும்பி என்று தைரியமாக பேசுகிறான். அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமின் வாசம் பண்ணுகிற ஜனங்களையே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்ளுவீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவள் அல்ல, பொழுது விடிந்து மூன்றாம் மணி வேளையாக இருக்கிறார் என்று சொல்கிறார். பாருங்கள் வசனம் என்ன சொல்கிறது. 17வது வசனத்திலே, கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவரு மேலே ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டவர் தான் பேதுருக்கு ஒரு தைரியமே வந்துச்சு. தைரியமாக சொல்கிறார், கடைசி நாட்களில் இருக்கிற அன்பு பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த பண்டிகை கொண்டாடுற கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார், மறுபடியும் வரப்போகிறான்னு நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற கடைசி நாட்களில் மாமசமான யாவரி மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது குமாரர்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாது அபிஷேகம், தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாது அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அது மட்டும் இல்லை, 18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அன்பு பிள்ளைகளே, கடைசி நாட்களே நாம் இருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் அநியாயங்கள் அக்கிரமங்கள் தேசத்து நடந்து கொண்டு இருக்கிறது. நன்மைக்கு பதிலாக தீமை செய்து கொண்டு இருக்கிறார்கள். பல விதங்க நோய்கள், கொள்ளை நோய்கள் பரவி கொண்டு இருக்கிறது. எப்போ என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியாது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றி சொல்கிறார். யாருக்கெல்லாம் மாம்சம் இருக்கிறதோ அத்தனை பேர் மேலே என் ஆவியை ஊற்றுவே சொல். கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அல்ல, ஆண்டவர் எல்லாரும் மேலேயும் பரிசுத்த ஆவியை ஊற்றுவே சொல்கிறார். நம்ம அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது
அந்த பரிசுத்தாவியை ஊற்ற வல்லமுள்ள தேவன் இந்த ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் ஆவியை ஊற்றுவே கத்த சொல்கிறார். தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய அளவுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஊற்றுவே. அன்பு பிள்ளைகளே, நம்ம இந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைகிறீர்கள். சிலருக்கு கால்கள் உளைச்சல், பலவீனம், நடக்க முடியல, கை உழைது, இப்படிப்பட்ட பலவீனத்தை சொல்வாங்க. இந்த உலக பிரயமா பலகீனம் வந்துட்டா டாக்டர் பார்த்தோன்னு சொல்லுவாங்க. ஏதாவது சூ போட்டு குடிக்கணும், நல்ல சத்துள்ள ஆகாரங்களை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த சத்துள்ள ஆகாரம் சாப்பிட்டாலும் பரிசுத்தாவியன் வரும்போது கிடைக்கிற பலன் தான் புதிய பலன். அவர் கொடுக்கிற பலன் தான் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். மகளே, அன்பு பிள்ளைகளே, ஒரு காலத்தில் கூட நான் எனக்கு ஏழு குழந்தைகள் பிறந்துச்சு. ரொம்ப பலகீனப்பட்டு இருந்தேன். இந்த பலகீன சமயத்தில் பாருங்கள், எனக்கு ஒரு நல்ல ஆகாரம் கொடுக்கக்கூட முடியாத சூழ்நிலை. நல்ல ஆகாரங்கள் குடிக்க முடியாத சூழ்நிலை இருந்தபோது பாருங்கள், என்ன பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டேன். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவில் நிரம்பி ஜெபிக்க 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 எனக்குள் புது பலன் கிடைத்தது. அஞ்சு பொம்பளை பிள்ளைகள் பாருங்கள், அத்தனை பிள்ளைகள் திருமணம் முடிக்க 13-14 பேர்காலங்கள் பார்க்க ஏசப்பா எனக்கு பலம் கொடுத்தார். ரொம்ப பலவீனம் போயிருந்த பலவீனப்பட்டு, ஆனால் ஏசப்பா பலன் கொடுக்கிறார். அதனால தான் அந்த வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் உண்மையுள்ளவைகள். அப்போ நடவடிக்கை 1:8 வசனத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தாவி உங்களுக்கு வரும்போது பலன் அடைகிறீர்கள். என்ன ஆர்லிஸ் குடித்தாலும், எவ்வளோ தான் சத்துள்ள ஆகாரங்கள் சாப்பிட்டாலும், எவ்வளோ சூப்பு போட்டு கொடுத்தாலும் கூட பரிசுத்த ஆவிலே நீங்கள் நிரம்பும் பொழுது, நிரம்பி நிரம்பி ஜெபிக்கும் பொழுது கிடைக்கிற பலன், அது ஆண்டவர் கொடுக்கிற பலன். அன்பு பிள்ளைகளே, அந்த பலனால்தான் கர்த்தர் என்னை மட்டும் நடத்தி வருகிறார். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ண முடியாத அதிசயங்களை செய்திருக்கிறார். பலவீனப்பட்டு இருக்கிறீர்களா அன்பு பிள்ளைகளே? இந்த நாட்கள் கூட நீங்கள் ஏசப்பா சமூகத்தில் வந்து ஜெபித்து பாருங்கள். இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பி பாருங்கள். உங்கள் பலவீனம் மாறும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு கால்வலியை இப்பொழுதே மாற்றி கொடுவே கர்த்தர் சொல்கிறார். தலைபாரங்கள், கைகால் உளைச்சல்கள், கொஞ்ச நேரம் கூட உட்கார முடியல, முதுவலிகள், அதை இலாக்கத்தர் மாற்றுவேன் வாக்கு பண்ணுகிறார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, பரிசுத்தாவியின் வல்லமை உங்களுக்கு இறங்கி வரும் பொழுது நீங்கள் பலன் அடைகிறீர்கள். அன்பு பிள்ளைகளை, ஆண்டவர் கொடுக்கிற பலன், அந்த சர்வ வல்லவர் கொடுக்கிற பலன், அந்த பலனால் நீ பலன் அடைய முடியும். ரெண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, அங்கே பேதுரு யோவானும் நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிச்சுட்டு, நல்ல ஆவில நிரம்பி ஜெபித்து விட்டு ஆலயத்துக்கு போகிறார்கள். என்ன நடக்குது பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை 3:1 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெப வேளையாக 9:00 பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். 9:00 தேவாலயத்துக்கு போகிறாங்க. நல்லா பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டவர்கள் பேதுரு யோவானும். போகும்போது அங்கே என்ன நடக்குன்னா, தன் தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன் சுமந்து கொண்டு வந்தார்கள். சுமந்து கொண்டு வந்து தேவாலயத்தில் யாரெல்லாம் பிரவேசிக்கிறாங்களோ அவங்கள்ட பிச்சை கேட்கும்படியாக நாள்தோறும் அந்த அலங்கார வாசலில் வைப்பாங்க. அன்றைக்கும் அந்த பிறவிக்கு நடக்க முடியாத ஒரு நபர், சப்பானியாக இருந்த நபர் பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். பேதுரு யோவான் ஆலயத்துக்கு போகிறாங்க. அங்கே என்ன நடக்குது? அவன் பிச்சை கேட்குறான். பேதுரு யோவான் ஊழியக்காரங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரங்க, ஆவில நிரம்பி நிரம்பி ஜெபித்து கொண்டு போகிறாங்க. மாமசமான யாவரும் மேலும் ஆவியை ஊற்று சொன்ன கத்தை, என் ஊழியக்காரர்கள் மேலே என் ஆவியை ஊற்றுவே சொல்லியிருக்கிறார். அந்த அபிஷேகத்தை நிரம்பி ஜெபித்துட்டு அவங்க ஆலயத்துக்கு போகும்போது என்ன நடக்குது பாருங்கள். பிச்சை கேட்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், வெள்ளியும் எங்கிட்ட இல்லை,
பொண்ணும் எங்கிட்ட இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி நசனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி அவர் வலதுகையினால் பிடித்து அவனை தூக்கி விட்டார்கள். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். பிறவிலே அவன் சப்பானி அறுகிறான், நடக்க முடியல, பிச்சை காட்டுக்கிட்டு இருக்கிறான். எத்தனை பேரும் ஆலயத்துக்கு போறாங்க, அதை யாராலையும் அவனுக்கு சுகமாக்க முடியல. இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற பேதுரு யோவானோ அவனை கையை பிடிச்சி தூக்கி விட்டன்னைக்கு என்ன நடந்துச்சு பாருங்கள். அன்பு பிள்ளைகளே, வலது கையில் அவனை பிடிச்சி தூக்கி விட்டால் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது, பலன் கொண்டது. பரிசுத்தாவியன் உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலன் அடைகிறீர்கள். பிறவிலே காலு கையை நடக்க முடியாம முடக்கப்பட்ட கால்களோடு இருந்த மகனுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். என்ன பலன் கொடுக்கிறார் பாருங்கள். அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இவ்வளவு நாள் நம்ம நொண்டியா இருந்தோம், பிச்சை கேட்டுட்டு இருந்தோம், ஆனால் இவர்கள் வெள்ளியும் தரல பொண்ணும் தரல, இவ்வளோ பெரிய ஆசிரமத்தை கொடுத்திருக்கிறார்கள் பாருங்கள். பரிசுத்தாவி உங்களுக்கு வரும்போது அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை உங்களால் செய்ய முடியும். அன்பு பிள்ளைகள், இவ்வளோ சந்தோஷமாக தூக்கி விட்ட உடனே என்ன நடந்துச்சு? அவன் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:8 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் குதித்து எழுந்தான், குதித்து எழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவாலயத்துக்கு துதித்து கொண்டு அவங்களோட கூட தேவாலயத்துக்கு பிரவேசித்தான். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க அன்பு பிள்ளை, எவ்வளோ பெரிய வல்லமை, எவ்வளோ பெரிய வல்லமை. பரிசுத்தாவின் அபிஷேகம் பற்றி எவ்வளோ பெரிய பலன், எவ்வளோ பெரிய அற்புதம். அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, குதிக்கிறான், கால் கிடச்சிக்கிட்டுல, கால் நடக்க முடியாமல் இருந்தேன், குதிக்கிறான், அவனால் நிற்க முடியல, குதித்து எழுங்குறான், நிற்கிறான், நடக்கிறான், நடந்து குதிச்சுக்கிட்டே ஆலயத்துக்கு போகிறான், சந்தோஷமாக துள்ளிகிட்டே போகிறான். எவ்வளோ பெரிய சந்தோஷம், அவனால் சும்மா இருக்க முடியல, துள்ளிகிட்டே போகிறான் ஆலயத்துக்கு, சந்தோஷமாக போகிறான். எனக்கு கால் கிடச்சிட்டு, கால் நடந்துட்டு, கால் நடந்துட்டு பாருங்கள். எந்த கால் பலவீனமாக இருக்குதா, கை பலவீனமாக இருக்கிறதா? ஆண்டவராய் தெய்வார்ப்புதம் செய்ய போகிறார். பிறவிலே சப்பானி இருந்த ஒரு மனுஷனை சுகமாக்க முடியுமானா? அந்த தேவன் வளமிழவே, அந்த உயிர் தெரிந்த வளமதம் உங்கள்கிட்ட இருக்க அன்பு பிள்ளைகளே. அந்த பரிசுத்தாவியம் இறங்கி வருகிறார், ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்வேன் சொல்லி வாக்கு பண்ணுகிறார். இவ்வளோ பெரிய பலன் பாருங்கள். அவனால் ஆண்டவரை துதிக்காமல் இருக்க முடியல. இவ்வளோ நாள் வெளியே இருந்தான், ஆலயத்துக்கு வெளியே இருந்தா, பிச்சை தான் கட்டிருந்தா, ஆண்டவரை துதிக்க முடியல, அவரை பாட முடியல, துதிக்க முடியல, அவரை ஆராதிக்க முடியல. அப்படி ஒரு மகனாக இருந்தான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட வரும்போது அவனுக்கு ஒரு பலம் கிடச்சிச்சு பாருங்க. அவன் என்ன சந்தோஷமா துள்ளி குதித்து இந்த ஆலயத்துக்கு போகிறதுக்கு, எத்தனை வருஷம் அவன் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தானே தெரில, எத்தனை வருஷம் அந்த ஆலயத்துக்கு போகிறதுக்கு அவன் வேதனையோடு இருந்தானே தெரில. ஆலயத்துக்கு போகிறவளை பார்த்து பார்த்து, எனக்கு அந்த ஆண்டவரை ஆராதிக்க முடியலையே, எனக்கு ஆலயத்துக்குள்ளே போக முடியலையேன்னு நினச்சிட்டு இருந்திருப்பான். அன்பு பிள்ளைகளே, அந்த உயிர் தந்த வளமை எவ்வளோ பெரிய அதிசயங்களை செய்தது பாருங்கள். என்ன சந்தோஷம் அவனுக்கு, தாங்க முடியல, குதித்து கொண்டே ஆலயத்துக்கு போகிறான், துதித்து கொண்டே ஆலயத்துக்கு போகிறான். அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனை பேர் ஏசப்பா நமக்கு காலும் கையும் நல்லா தந்திருக்கிறாரே, காலு கையும் நல்லா பலம் கொடுத்துருக்கிறாரே, நடக்க பலம் கொடுத்துருக்கிறாரே, உலகமா பிரகரமாக வேலை செய்து கொண்டு இருக்கிறீங்க, ஆனால் ஆண்டவரை ஆராதிக்க உங்களால் போக முடிகிறதா? ஆலயத்துக்கு போக முடிகிறதா? ஒரு சப்பானியாக இருந்தவன் அந்த பரிசுத்தாவின் பலம் பட்டவனே ஆலயத்துக்கு ஓடுகிறானே, அவன் எத்தனை வருஷமாக வேதனையோடு கூட இருந்திருப்பான். அன்பு பிள்ளைகளை, கால்களையும் கரங்களையும் தந்த தேவனை ஆராதிக்கும்படியே நம்ம ஆலயத்துக்கு போக வேண்டும். வருகிற நாட்களில் இருக்கிறோம், யாரெல்லாம் ஆலயத்துக்கு ஆராதிக்க கர்த்தரை ஆராதிக்க போக முடியாமல் வீட்டில் இருக்கீங்களோ, இன்றைக்கு நீங்கள் ஆலயத்துக்கு போங்க. முதல்ல பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆசிரி பரிசுத்தமே ஆசிரிக்க நினைப்பாயாக. 6 நாள் நீங்கள் வேலை செய்யுங்க, 7ஆம் நாள் ஆண்டவரை ஆராதிக்கிற நாள், அவரை துதிக்கிற நாள், அவரை பாடுகிற நாள், அவரோடு பேசுகிற நாள்.
அந்த நாளில் நீங்கள் ஆலயத்துக்கு போக பழகிக்கொள்ளவே. அன்பு பிள்ளைகளை எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கிடச்சிருக்கு தெரியுமா? பேதுரு யோவானோ, முதலாவது பேதுரு அபிஷேகம் பெற முன்னால் இயேசுவை மறுதளித்த பேதுரு தான். ஆனால் இந்த அபிஷேகம் பெற்ற பின்பு அவன் தைரியமாக பேசின பேதுரு. ரெண்டாவது பார்க்கும்போது பேதுரு யோவானோ எவ்வளோ பெரிய அதிசயம் நடந்திருக்கிறது அவங்க மூலமாக. காரணம் என்ன தெரியுமா? இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம். அன்பு பிள்ளைகளே பாருங்கள் என்ன நடக்கிறது. அங்கே பத்தாவது சொல்லப்பட்டிருக்கிறது, தேவாலயத்தை அலங்கார வாசலில் அண்டையிலேயே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் ஜீவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவத்தை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள், மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இவர் எப்படி நடக்கிறான், எப்படி அவன் தேவனை துதிக்கிறான் துதிக்கிறான் பாருங்கள். நிறைய பேருக்கு காலகையும் வச்சுட்டு தேவனை துதிக்க முடியல. ஆலயத்து முன்ன சும்மா உட்காந்துட்டு வாரிய ஆண்டவரை துதிக்க முடிகிறதா? துதிக்க முடிகிறதா? இவன் காலு கையை கடிச்ச உடனே பல கடிச்ச உடனே எப்படி துதிக்கிறான் பாருங்கள். அன்பு பிள்ளைகளை நம்ம ஆண்டவரை துதிக்க பழக வேண்டும், துதிக்க பழக வேண்டும். துதிக்கிறான். எல்லாரும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு ஆச்சரியப்படுறாங்க, இவன் பிச்சை கெடுந்தவன் எப்படி ஆலயத்துக்குள்ளே வந்தான், இவன் எப்படி துதிக்கிறான் பாருங்கள் சொல்லி பாருங்க. ஆண்டவர் சர்வ வல்லவர். ரெண்டாவது பார்க்கும்போது குணமாக்கப்பட்ட சப்பனி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டு இருக்கையில் ஜனங்கள் எல்லோரும் பிரமித்து பாருங்கள் சோத்திரம். எல்லா சாலமோன் மண்டபம் என்னப்பட்ட மண்டபத்தை அவர் எடுத்து எல்லாரும் ஓடி வர்றாங்க. ஒரே ஒரு அற்புதம் தான் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற பின்பு ஒரே ஒரு நொண்டி நடந்துட்டான், சப்பானி நடந்துட்டான். எல்லாம் ஓடி வராங்க, பிரமிக்கிறாங்க. என்ன சந்தோஷம்! அவங்க சந்தோஷம் தான் பேதுரு சொல்லுகிறார் பாருங்கள். ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்களை சுய பக்தியினாலாவது எங்களை சுய சக்தியினாலாவது இவனை நடக்கும் மனிதன் நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆண்டவர் ஆய தெய்வம் பிரை சொல்லாடு சோத்திர சர்வ வல்லவ எவ்வளோ தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் நம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதளித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ள நீங்கள் மறுதளித்து கொலைபாதகரை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மாறித்தூர்ந்து எழுப்பினார். யார் இப்படி சோகம் கொடுத்தா? பேதுரு யோவானம் கொடுத்தார்கள் இல்லை. அவர் தெளிவாக சொல்கிறார் பதினாறாம் வசனத்திலே, அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது என்று தைரியமா சொல்கிற அன்பு பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். பரிசுத்தாவின் அபிஷேகம். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு எப்படி போனால் திரும்ப மறுபடியும் வரும். அவர் போன பின்புதான் பரிசுத்தாவின் ஊற்றப்பட்டார். அந்த அபிஷேகம் தான் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை, இவ்வளோ பெரிய அற்புதத்தை அந்த இயேசுதான் செய்தார் சொல்லி தெளிவாக சொல்கிற பேது. இன்னும் ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம், பார்த்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் உயிர்த்தான வல்லமை அபிஷேகம் பெற்றவர்கள் செய்த அற்புதங்கள் நிறைய இருக்கிறது. நான் உங்களுக்கு அதான் ரெண்டு காரியங்களை மட்டும் சொல்லியிருக்கிறேன். இன்னொரு வசனத்தில் நான் வாசிக்கும் போது அப்போஸ்தல நடவடிக்கைகள் 8:6 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்க கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவர்களை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். 7 சொல்லப்படுங்க, அநேகர் இருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்கள் விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சாப்பாவிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அன்பு பிள்ளைகளே, இந்த பிழிப்பு வந்தும் பரிசுத்தாவின் அபிஷேகம் பட்டவங்க தான். அவங்க எல்லாம் 120 கூடி ஜெபிக்கும் போது அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார். பிழிப்பு பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு அங்கே ஒரு இடத்துல ஊழிய செய்யப்பாருங்க. சமேரியா பட்டணத்தில் இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, ஊழிய செய்திருக்கிறாங்க.
அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அங்கே இயேசுவை பற்றி சொல்லி மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஏன் சந்தோஷம் உண்டாச்சு பாருங்கள், அங்கே என்ன நடந்துச்சு. அநேக அசுத்த ஆவிகள், அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டு போனது. அநேக திமிர்வாதக்காரர் சப்பானிகள் குணமாக்கப்பட்டார்கள். அந்த வளமை, அந்த பிழிப்புக்கு அந்த அபிஷேகத்தை நிரம்பினதுனால கிடச்சிச்சு. ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய மகிழ்ச்சி. அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டு நான் வேதத்தில் வாசிக்கிறேன். அன்பு பிள்ளைகளை, இந்த பரிசுத்தாவியின் அபிஷேகத்தினால எவ்வளோ பெரிய காரியங்கள் அசுத்தாவிகள் ஓடுகிறது. பரிசுத்தாவி நம்மகிட்ட வரும்போது அசுத்தாவி ஓடும். பரிசுத்தாவி உங்கள்கிட்ட இல்லைன்னா அசுத்தாவி உங்கள்கிட்ட இருக்கும். நிறைய பேர் அசுத்தாவில் என்ன உயிர் போகக்கூடிய அளவுக்கு அந்த ஆவி கொண்டு போகுது. சில அசுத்தாவிகள் நம்ம ஜெபிக்கும் போது உயிரை கொண்டு போயிருவேன்னு ஆடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் கிருபையில் பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் போது அந்த அசுத்தாவி அவங்களை விட்டு ஓடி போகிற. வருஷ கணக்கில் விசுவாசிகள் போராடி பணத்தெல்லாம் ஆஸ்பத்திரி செலவழித்து வியாதின்னு சொல்லி அங்கங்கே ஆஸ்பத்திரி செலவழித்து முடியாமல் இருந்தவர்கள் அசுத்தாவில தாக்கப்பட்ட அநேகரே இயேசு தொட்டு சுகப்படுத்திருக்கிறார். நம்ம பரிசுத்தாவில நிரப்பப்பட்டிருந்தா நிச்சயமா நம்மால் அசுத்தாவிகளை துரத்த முடியும். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சர்வ வல்லவர். எவ்வளவோ அற்புதத்தை கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிற, எவ்வளவோ அதிசயங்களை கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிற மகிமையின் தெய்வன், சர்வ வல்லவர், மாறாத தெய்வம். பாருங்கள், அசுத்தாவி புறப்பட்டு போவான். ஏகிருந்து அசுத்தாவி புறப்பட்டு போயிட்டு உடனே அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டு, மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டு. பெரிய அதிசயம் பாருங்க. அங்கே பாருங்க, சீமோன் என்று பேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்தில் மாயவித்தக்காரனாயிருந்தான். அந்த மாயவித்தக்காரன் எல்லாரும் அந்த சமரிய பட்டணத்தில் அவன் தான் பெரியவன் சொல்லி அவனை நடித்து இருக்கிறாங்க. அவன் போய் இந்த பிழிப்போருடைய செய்தியை கேட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஏற்றவைகளை குறித்து பிழிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த பிழிப்புக்குள்ள எவ்வளோ பெரிய அபிஷேகம் இருக்கிறது, எவ்வளோ பெரிய வளம் இருக்கிறது. அவள் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று அவள் இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறார். எல்லாரும் புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறார். அது மட்டும் இல்லை, அந்த சீமோன் பேர் கொண்ட ஒரு மாயவத்தக்கார அவனும் அவருடைய செய்தியை கேட்டு என்ன செய்தான், மனம் திரும்பி விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிழைப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அற்புதங்களையும் அடையாளங்களை கண்டு பிரமித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, நம்ம பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் பொழுது எவ்வளோ பெரிய அதிசயம். சமரியா பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டு. இன்றைக்கி அநேக வீடுகளே சந்தோஷம் இல்லை, கவலை, கண்ணீர், பிரச்சனை, பாடுகள், வேதனை, நிந்த, அவமானம், தாங்க முடியல, இருக்கிறத விட செத்துலாம் கூக்குறல். பிள்ளைகளுக்கு விரோதமாக பெற்றோர்கள், பெற்றவருமா, பிள்ளைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள் தாக்கி கொண்டு இருக்கிறது. எங்கள் குடும்பத்தில் சந்தோஷமே இல்லையே, ஒரு நாள் கூட சந்தோஷமாக இருக்க முடியலே, டெய்லி கண்ணீர் தான் சொல்லி நினச்சி கொண்டு இருக்கீங்களா அன்பு பிள்ளைகளே. இந்த பிழிப்பு மூலமாக செய்யப்பட்ட அற்புதங்கள், ஒரு பெரிய சமரிய பட்டணத்திலே ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சான். அப்போ நம்ம வீட்டில் நடக்காதா? இந்த செய்தியை கேட்டு கொடுங்க அன்பு பிள்ளைகளே. நீங்களும் பரிசுத்தாவியில் நிரம்பி ஜெபித்து பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற கண் சண்டை பிரச்சனை மாறும். சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறவ, சந்தோஷத்தை கொடுக்கிற தெய்வம். இன்று முதல் ஆண்டவளுக்கு பெரிய சந்தோஷத்தை கொண்டு போய் சொல்லி வாக்கு பண்ணுகிறார். என்ன பிரச்சனை கண்ணீரோடு இருக்கிற அன்பு சகோதரியே, உன் கண்ணீரை கர்த்த துடைக்க போகிறார். உன் வேதனையை தேவன் மாற்றப் போகிறார். ஒரு பிரச்சனையை தேவன் மாற்றப் போகிறார். இன்று முதல் ஒரு பெரிய சந்தோஷம் உங்கள் குடும்பத்தில் வரப்போகுது. ஒரு பெரிய அற்புதம் உன் வீட்டில் நடக்க போகுது. உன் உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் வரப்போகுது. அன்பு பிள்ளைகளே, நீ பரிசுத்தாவியில் நிரம்பிப்பார், ஆண்டவர் உனக்கு அதிசயங்களை செய்வன் சொல்லி வாக்கு பண்ணுகிறார். தேவன் சர்வ வல்லவர். அது மட்டும் இல்லை, எல்லாரும் பாருங்கள், பேதுரு யோவானோ எல்லாரும் மேலேயும் கைகளை வைத்து ஜெபிக்கும் போது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியாது ஜெபிங்கள். இப்போ எல்லாம் முழங்கால் போட்டு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் சர்வ வல்லவர்.
முழங்கால் போட்டு ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியார் உங்களுக்கு வரும்போது பலன் அடைகிறீர்கள். கண்கள் மூடி ஜெபிப்போமா? அந்த பிழிப்பு ஜெபிக்கும் பொழுது எல்லாரும் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டார்கள். வேதத்தில் வாசிக்கும் பரிசுத்தாவி இல்லாதவர்கள் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள முடியும். கண்கள் மூடி பரலோக தந்தையை நன்றி சொல்கிறேன். சர்வளவரையும் கோடி ஸ்தோத்திரங்களப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவர். அருமையான பிள்ளைகளுக்கு இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. பரிசுத்தாவி வரும்போது உங்களுக்கு பலன், பிள்ளைகளுடைய எதை ஏதோ பலவீனமாக இருக்கிறதோ அந்த பகுதியில் பலவீனம் மாற்றி பலப்படுத்த முடியாது. உங்களை ஜெபிக்கிறேன். ஆண்டவர் நாமத்தை ஜெபிக்கிறப்பா. உயிர் தண்ட வளமை இறங்கட்டுய்யா. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பிள்ளைகள் நிரம்ப விடட்டுய்யா. சப்பானிகள் நடக்கட்டும். பிரைஸ் சொல்லாடும். ஹலே லூயா. விரைவில் இந்த சப்பானியை குணமாக்குற எங்கள் தேவனாய் கத்து அப்படி வல்லமை பிறகு இறங்கி சுகப்படுத்த முடியா ஜெபிக்கிறேன். அற்புத கிடைக்கட்டையா. ஒரு பிழைப்பு மூலமாக எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அசுத்தாவிகளை ஓடிச்சு அந்த பட்டணத்தில் சந்தோஷம். ஆண்டவரே அருமையான பிள்ளைகள் வீட்டில் சந்தோஷம் வரட்டும். அசுத்தாவிகள் ஓடட்டும். கவலைகள் கண்ணீர்கள் மாறட்டும். பிரச்சனை மாறட்டும். கடன் பிரச்சனை மாறட்டும். அற்புதம் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு பக்கத்தில் முழுதும் அர்ப்பணிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வதிப்பிறார். இயேசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. புதிய நாளுக்குள் என்னை நடக்கும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும்.